வணக்கம் தினதரணி நேயர்களே. இன்றைய தினதரணி நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறையுடைய நலச்சங்கம் சார்பாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தல் எவ்வாறு நடைபெறுகிறது, இதற்கு முன்னதாக என்ன செய்திருந்தார்கள், இவருடைய குறை நிறைகள் என்ன என்பது குறித்து நாம் அதனுடைய செயலாளர் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் இதை குறித்து கேட்போம். வணக்கம். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை ஓய்வு பெற்ற அலுவலர் நலச்சங்கத்தின் செயலாளர் நான். ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முழு காரணமாக இருந்தவர் நமது நம்பர் ஒன் உறுப்பினர் நாராயணசாமி அவர்கள், தலைமை காவலர் நாராயணசாமி அவர்கள். இப்போ கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக இந்த சங்கம் முறையாக செயல்பட்டு வந்தது. இப்போது சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர்களுக்கு தேர்வு, புது உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க எல்லாரும் முடிவு செய்து இன்று அந்த பொதுக்குழு கூட்டி தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறோம். முக்கிய அம்சம் என்ன, காவலர்களுக்கு, ஓய்வு பெற்ற காவலர்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண காத்திருக்கிறோம். அதே மாதிரி இப்போது அலுவலகத்தில் இருக்கிற காவல்துறையினருக்கு ஏதாவது பிரச்சனை வருமானால் அதை நாங்கள் தலையிட்டு தீர்க்க முயற்சி செய்வோம். அவருடைய திடீரென்று அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது அதை தீர்க்க நாங்கள் முயற்சி செய்வோம். இவங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா, நெல்லை மற்றும் தூத்துக்குடி காவலர்கள் ஓய்வு பெற்ற நலச்சங்கம் சார்பாக, அதாவது ஒவ்வொரு காவல்துறையினருக்கும் வெவ்வேறு பிரச்சனைகள், ஒவ்வொரு வீட்டினாலும் சரி, அவர் காவல்துறை ரீதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகளை இவர்கள் அந்த நலச்சங்கம் மூலமாக அதை தீர்த்து வைப்பதில் மிக முக்கிய கடமையாற்றி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு என்று ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான முயற்சியும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அது ஏற்கனவே இதற்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் கட்டடம் கட்டுவதற்காக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய காலகட்டத்தில் இப்போ பார்த்தோம்னா இந்த காவல்துறையினுடைய பங்கு மிக முக்கியமானது. அதாவது நெல்லை மற்றும் தூத்துக்குடி மக்கள் வந்து நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்றால் இந்த காவல்துறையினரை வைத்து தான். இந்த காவல்துறையினருக்கு ஒரு குறை என்றால் இவர்களை எவ்வாறு தீர்த்து வைப்பது என்பது இவருடைய முக்கிய பங்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இவர்களோடு ஒத்து அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இவர்களோடு சேர்ந்து உரிமைக்காக போராட வேண்டும் என்பதும் இவர்களுடைய முக்கிய கருத்தாகவும் உள்ளது. நான் வந்து என்ன மாதிரி காவல்துறை வேலை பார்த்தவர்கள்லாம் இப்போ தற்போது ஓய்வு பெற்றிருக்காங்க. இந்த ஓய்வு பெற்றதுக்கு ஒரு சங்கம்னு ஒன்று தேவை இருக்குது. அது என்ன காரணம்னா, காவல்துறையில் இத்தனை வருஷம் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு நமக்கு ஒரு குறைகளை சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஆள் தேவை இருக்குது. அதுக்கு மேற்கொண்ட அதிகாரிகள் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இப்போ ஒரு சங்கம் மீட்டிங் போட்டிருக்காங்க. மீட்டிங்கில் தலைவர் பதவிக்காக ரெண்டு பேர் போட்டி போட்டாங்க. அதில் நல்லா உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்க ரெண்டு பேரும் அதில் யாராவது ஒரு ஆளுக்கு நாங்கள் வந்து போட போகிறோம். அந்த போடுற வந்து காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால் வந்து பார்க்க மாதிரி இருக்கணும், அதை கேட்கணும், அது இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங் போடும்போதும் அதிகாரிகள் வந்து கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நல்லா செய்யணும், சங்கத்துக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற சொல்லவும் செய்யணும். ரெண்டாவது, சங்கத்துக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அந்த மீட்டிங்கில் என்னென்ன செய்யணும், என்னென்ன நடந்திருக்கு, சங்கத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணணும். அது நிவர்த்தி பண்ணதுக்கு அந்த சங்க தலைவரோ சம்மந்தப்பட்ட நபர்களோ வந்து அதுக்கு அது வந்து உதவி செய்யணும். இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவும் உதவி செய்யும் போது நம்ம சங்கத்திலிருந்து மேலும் மேலும் உயர்றதுக்கு வழி இருக்குது. தினதரணி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரீட்டாவுடன் எஸ் ராமலிங்கம்.